ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பட்ஜெட் பேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்டெம்ஸ் அண்ட் கண்டிஷன். யூடியூபோட காப்பிரைட்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பைக் பற்றின சேனல் தான். பட் ஏன்னா அந்த காப்பிரைட்ஸ் பற்றின வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. தென் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீரோனி யூடியூப் இப்போ தான் அந்த கொஞ்சம் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அவனும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். அதாவது அவங்களுக்கு வந்து காப்பிரைட் என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த காப்பிரைட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ காப்பிரைட்னா என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியாமல் இருக்கும் வீடியோ. தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு விதமான காப்பிரைட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே காப்பிரைட் கிளைம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். தென் இதை பற்றி நம்ம வீடியோவில் ஒவ்வொரு பாட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காப்பிரைட் கிளைம். இந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறதுனா அந்த ஸ்கூலில் எக்ஸாமில் நம்ம வந்து காப்பி அடிப்போம் தெரியுமா, ஒருத்தன் பேப்பர் பார்த்து அப்படியே எழுதிட்டுருப்போம். தென் திருத்தவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கேன் என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் வந்து யூடியூபோட அல்காரிதமும் வந்து கண்டுபிடிக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட இப்போ ஒரு மியூசிக் சாங், ஒரு சினிமா சாங் இருக்குதுன்னா அந்த சினிமா சாங்கை வந்து உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுறது. தென் இன்னொருத்தவங்களோட வீடியோ கிளிப்பை வந்து உங்கள் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காப்பிரைட் கிளைமில் வந்து வரும். தென் இந்த பின்னாடி இருக்க நம்ம போடுற அந்த தீம் மியூசிக், தென் சில பல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் காப்பிரைட் கிளைமுக்குள்ளே வந்து அடங்கும். ஸோ இந்த காப்பிரைட் கிளைம்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த மியூசிக் யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மியூசிக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்கும். அந்த வீடியோக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டைசேஷனை கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுதோ அந்த காப்பிரைட் வந்து ஓன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த அவங்களோட இன்கம் ஃபுல்லாக அந்த காப்பிரைட் ஓன் பண்ணி வச்சவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து காப்பிரைட் கிளைம். ஸோ காப்பிரைட் கிளைம்னால எந்த பெரிய ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. தென் அடுத்து ஒரு முக்கியமான என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லலாம். மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா நம்ம சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் இதுவும் அதே மாதிரி தான், ஒருத்தவங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, அதே வீடியோவை உங்கள் சேனலில் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் இருக்கவங்க உங்கள் சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து யூடியூப் வந்து டேக் டவுன் பண்ணிடுவாங்க. டேக் டவுன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து டிலீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து திரும்பி அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க, நான் வந்து இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, தென் இன்னொருத்தவங்க வீடியோ நீங்கள் வந்து உங்கள் கிளிப்பில் நீங்கள் ஒரு மூவியோட கிளிப் எடுத்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் இமேஜ் உங்களோட வீடியோ வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இது பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில வீடியோ வந்து காப்பிரைட் கிளைமுக்கு போகும், சில வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் டேக் டவுனுக்கு போயிடும். ஸோ டேக் டவுன் பண்ணுறப்ப உங்கள் வீடியோ வந்து டிலீட் பண்ணிடுவாங்க. தென் இதே மாதிரி வந்து நீங்கள் மூணு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா, மூணாவது தடவை பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து யூடியூப் வந்து பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணிடுவாங்க. அது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டிலீட் பண்ணிடுவாங்க யூடியூப். தென் இது வந்து யூடியூபோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணவே கூடாது. தென் அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். ஒரு வீடியோ பண்ணுறீங்க, ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே ஒருத்தவங்ககிட்ட இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த வீடியோக்கு வந்து சில கோர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் திரும்பி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப, ஸோ நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து வருதுன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து கட் பண்ணுவாங்க. தென் ரெண்டாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், அதாவது தென் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் சேனலோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து கட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் சேனலோட மானிட்டைசேஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. தென் இந்த டிசேபிள் பண்ணுறப்பன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவுமே பண்ண முடியாது. அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிற வரைக்கும் உங்களால் எந்த ஒரு வீடியோவுமே பண்ண முடியாது. தென் நீங்கள் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிறக்குள்ளே அடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்து டோட்டலாக டெர்மினேட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் பற்றி பார்க்கலாம். அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேக்கிங் வீடியோ சொல்லித்தரது, தென் ஹேக் பண்ணி காமிக்கிறது, தென் பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு அபியூஸ், தென் வந்து செக்ஷுவல் கண்டென்ட்ஸ்லாம் உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் தான். தென் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் அதே மாதிரி தான், மூணு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகினர் யூடியூபர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ என்னோட சேனலில் வந்து என்னோடய வீடியோ வந்து பிஜிஎம் போட்டால் கெத்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ போட்டால் என்னோடய சேனல் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து யூடியூப்க்கு வந்து புறமானது. தென் அடுத்து உங்கள் கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓனாக கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். தென் நீங்கள் வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். தென் நீங்கள் ஓனாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னோடய வீடியோ நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்னோடய வீடியோவில் வந்து சில கிளிப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கிளிப்ஸ் எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா காப்பிரைட் டேக் டவுன் வந்து நான் கொடுப்பேன் நான். ஏன்னா என்னோட வீடியோ வந்து உங்கள் சேனலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் விஷயங்கள் வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களோட கண்டென்ட் வந்து எவ்வளோ ஜெனியூனாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகும். தென் சீக்கிரமாக உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகும். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.